நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க குவாலிட்டி நல்லா இருக்கு ரேட் கரெக்டான ரேட்டா இருக்கு ஃபேஷன் டிசைனிங் நியூ மாடல்ஸ் டிசைன்ஸ் நிறைய வந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்கு உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆன காணும் காலங்கள் சீரியல் மூலமா தமிழ் ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரோ ஆனாரு ஆக்டர் கவின் அந்த சீரியலை தொடர்ந்து சரவணன் மீனாட்சி சீரியலும் இவரு நடிச்சாரு சரவணன் மீனாட்சி சீரியல்ல நடிச்ச வேட்டையன் அப்படின்ற கேரக்டர் இவருக்கு நல்ல ஒரு ரெகக்னேஷன் கொடுத்தது அதை தொடர்ந்து விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆன பிக் பாஸ் சீசன் த்ரீல ஒரு கண்டெஸ்டன்டா இவரு ஜாயின் பண்ணாரு ஆக்டர் கவின் பிக் பாஸ் வீட்ல இருக்கும் போது ஆக்ட்ரஸ் லாஸ்லியாவை லவ் பண்ணாரு அண்ட் இவங்களோட லவ் வந்து சோசியல் மீடியால ரொம்பவே பரவலா பேச காட்டப்பட்டது ஆனா வழக்கம் போலவே ஆன் ஸ்கிரீன்ல இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற மாதிரி காமிச்சுக்கிட்டாங்க அதை தொடர்ந்து பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் சேருவாங்க அப்படின்னு நிறைய பேர் கனவு கண்டாங்க ஆனா அதெல்லாம் கிடையாது வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரையுமே ஒன்னாவே பார்க்க முடியல பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஆக்டர் கவின் நிறைய படங்கள்ல ஹீரோவா கமிட் ஆனாரு இந்த நிலையில இப்போ ரீசெண்டா சோசியல் மீடியால என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா ஆக்டர் கவின்க்கு கூடிய சீக்கிரத்திலேயே கல்யாணம் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் லவ் மேரேஜ் அவங்க மேரேஜ் பண்ணிக்க போறவங்க ஒரு ஸ்டைலிஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளாவே லவ் பண்ணிட்டு இருந்ததாகவும் இப்போ பேரெண்ட்ஸோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற நியூஸ் சோஷியல் மீடியால வந்துட்டு இருக்கு இந்த நியூஸ பத்தி அபிஷியலா எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது மேபி இது ஒரு ரூமரா கூட இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து ஆக்டர் கவின் நடிச்ச லிஃப்ட் படம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ரிலீஸ் ஆக இருக்கு லிஃப்ட் படத்துல ஆக்டர் கவின் அமிர்தா ஐயர் கூட பேரன் நடிச்சிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்ட தொடர்ந்து ஆக்டர் கவின் டூ இன்னும் அதிகமான ப்ராஜெக்ட்ல கமிட் ஆயிருக்காரு சோ இந்த நிலையில இப்ப ஆக்டர் கவின்க்கு கல்யாணம் அப்படின்னு வந்த நியூஸ் முழுக்க முழுக்க ஒரு ரூமர் அப்படின்னு தான் நினைக்கிறோம் இதே மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸோட ரீசென்ட் அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம சினியுலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா நாங்க தான் ஃபர்ஸ்ட் டீமா உள்ள போயிருந்தோம் சோ நாங்க பிளான் பண்ணி சரி ஓகே இதெல்லாம் எடுத்துட்டு போலாம் ஒரு பேக்கு அந்த என்ன வேஷ்டி எடுத்துட்டு போகலாம் அந்த கோல்டு எல்லாம் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு உள்ள போயிட்டோம் அப்புறம் என்னன்னா நாங்க என்டர் ஆக போறோம் சன்னம் கோவமா வராரு